கைபேசி உபயோகப்படுத்துவது மனநோயை உண்டாக்கும் மற்றும் பைத்தியம் பிடிக்கும். கேடு தரும் சமூக வலைதளங்களை தவிர்க்கவும் அல்லது நிராகரிக்கவும். வணக்கம். டிக்டாக் நிறுவனம் தங்களது செயலியை முற்றிலும் முடக்குவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவான செய்திகளை காண்போம். அங்க தாண்டி வர்றேன், லிஃப்ட்டுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இறுதி ஒருத்தர் லிஃப்ட் தர மாதிரி இருக்கேன், ஏறிட்டு கூப்பிடுறேன். எங்க ப்ரோ போகணும்? போற வழிதான் ப்ரோ. அப்படியே போகும்போது அங்க என்ன டிராப் பண்ணிருங்க, பக்கமா தான் இருக்கும். என்ன ப்ரோ என்ன பொண்ணு மேட்ரா ஏன் கூட வாயிலே வர மாட்டேங்குது? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, ரெண்டை தான் மீட் பண்ண போறேன். ப்ரோ நான் சொல்லிட்டா சொன்னா நீங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? இல்லை ப்ரோ. ப்ரோ ப்ரோ உலகத்துல யாரை வேணா நம்பலாம், பெண்ணுங்களை மட்டும் நம்பவே கூடாது. நான் எல்லா பொண்ணுங்களையுமே நான் சொல்லலை, இந்த லவ் பண்ணி ஏமாத்துறாங்கள அவங்கள இருந்தா ப்ரோ நான் சொல்கிறேன். என்ன ப்ரோ ரொம்ப அடிபட்டுருக்கீங்க போல? அது ஏன் ப்ரோ கேட்குறீங்க? ஓகே ப்ரோ இங்கே தான் நான் இறங்கிக்கிறேன். ஓகே ப்ரோ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடே ஏறிடி, இங்கே ஒருத்தங்கிட்ட நானே அறிவில் மாட்டிட்டேன், வந்து சேர்றதுக்குள்ளோட சாமி. இப்போ எங்கடா இருக்க? வந்து தாண்டி இருக்கேன். ம், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரமா? எங்கடா உன்னை பார்க்க தானடி வந்துட்டுருக்கேன், உனக்காக எவ்வளோ தூரம் நடந்து வருவேன் பார்த்தியா? சரி நீ வெய், நான் வரேன். ஏரியாவே பயமா இருக்கே, யார் அவன் நேரத்துக்கு இங்கே உட்காந்துட்ருக்கான், ஒரு வேலை முடிச்சுட்டு இருப்பானோ? ஆ டிக்டாக்கு தூங்கிட்டான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. பெண்கள் அன்புக்காக பழகிற காலம் போய் சி, கேவலம் உங்க ஆசைக்காக பழகிற காலம் வந்துருச்சுல.
என்னடா வலிக்குதா? கத்துடா கத்து, நல்லா கத்து. இதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு வலிச்சிருக்கும். யார பத்தி சொல்ற என்ன வீடு கரண்ட் வேற போயிடுச்சு, இவ்வளவுதான் காணுமே. மீரா மீரா, நீ வேற தனியாக பயப்படுவல, வந்துருமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை மேல இருப்பாளோ? இந்நேரத்துக்கு இவன் இங்க உட்காந்துட்டு இருக்கா? பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கா? பேய் மீரா, இங்க ஏன் உட்காந்துட்டு இருக்க? அம்மா வந்துருவாங்க, கீழே வா. ஏய், ஏன் இங்க வந்த? இங்க இருந்து போறயா? எனக்கு ஒன்னு நிம்மதியா இருக்கு, விடு. இங்க இருந்து போ. இப்ப எது கோவப்படுற மீரா? என்னாச்சு? நான் ஒண்ணும் தானே, இது வந்து ரெண்ட சொல்லு. நான் டிக்டாக் பண்ணல, அதை பார்த்துட்டு ஒருத்தன் ஃபாலோ பண்ணான, நானும் ஃபாலோ பேக் பண்ணேன், எனக்கு மெசேஜ் பண்ணான், நானும் ரீப்ளை பண்ணேன். நான் பண்ண வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கு, கிரியேட்டிவாக இருக்குன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணான. அண்ணன் ஃப்ரெண்டு மாதிரியும் அண்ணா மாதிரியும் நினச்சி தானே டெக்ஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் பர்த்டே பார்ட்டின்னு வீட்டுக்கு இன்வைட் பண்ணான்னு நானும் போனேன். பர்த்டே பார்ட்டின்னு சொன்னீங்க, எதுவும் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கு. இனிமேதான் உட்காருங்க. சாப்பிடாதா? என்ன வேணும்? காஃபி ஜூஸா? ஜூஸ் ஜூஸு போடுறேன். கிளம்பிடுவோம். அடிச்சிட்டான் பாரு. என்ன மச்சான் இப்படி அடிச்சிட்ட? வருது அண்ணா, சொல்லாதம்மா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கட்டுமா? பாரு, ரொம்ப எக்ஸைட்டட். பாரு உன் போட்டோ, நல்லா பாரு, நல்லா பார்த்து ரசிச்சுக்கோ. சொல்லாதடி, ஒரு மாதிரி இருக்குல்ல. என்ன மச்சான் ஓவரா பண்றா? என்ன மச்சான் இழுத்துட்டு விடுறா? ஓ, நீ என்ன பண்ண, வீடியோ எடு, படிக்கிற மாதிரி இருக்கே சார். வேண்டாம் 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 வேண்டாம்.
அவங்க என்கிட்ட இன்னொன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அவங்க எனக்கு அஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த அஞ்சு நாளுக்குள்ள நான் அவங்க கூட போய் இந்த பார், உனக்கு இன்னும் அஞ்சு நாள் டைம், அதுக்குள்ள கூட வந்து படுக்கிற இல்லைனா மாவளுக்கு ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ வீடியோவும் இருக்கு, எடுத்து நெட்டில் விட்டேன் அவன் எவ்வளோதான். இந்த பார் அஞ்சு நாள் தான், ஓகேவா? என்ன மச்சா சொல்கிறேன், அஞ்சு நாளே அதிகம் உனக்கு வர, ஓகேவா? நாங்கெல்லாம் வெளியே வரவே கூடாதானா? நாங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணவே கூடாதா? அண்ணா இவனுங்கனால என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கண்ணா. இவங்களையும் இவங்கள மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் தேடி கண்டுபிடிச்சு கரு வறுக்கணும்னா. என்ன மாதிரி வீட்டுல சொல்ல பயந்துகிட்டு பொண்ணுங்க அவங்க மனசுக்குள்ளயே போட்டு போட்டு புழுங்கி புழுங்கி தற்கொலை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குனா. அவங்களுக்காக நாம ஏதாவது பண்ணணும்னா இவனுங்க கொலைய பார்த்துட்டு இருட்டுல கூட ஒரு பொண்ணை தொடர்றதுக்கு ஒவ்வொருத்தனும் பயப்படணும்னா. பருவத்துக்கே வராத பொண்ணுங்களுக்கு காட்டக்கூடாத காட்டையும் தெரிஞ்சுக்க கூடாததையும் தெரிய வைக்கிறாங்கன்னா, அவங்க என்னன்னா தப்பு பண்ணாங்க அவங்களுக்காகவும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்காகவும் நாம பழி வாங்குறோம்னா. நம்ம பிளான் பண்ண மாதிரியே அவங்களை அஞ்சு நாள் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணதில் அவங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி என்னென்னா, அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான், கூட யாரும் இல்லை. பொண்ணுங்களோட சேட் பண்ணுறது, டிக்டாக் பண்ணுறது, ஒன்றா பைக்கில் ஓடிச்சுட்டு இது மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அன்றைக்கு நைட்டு டிக்டாக் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். சேட்டிங் லெவல் நம்ம நினச்ச மாதிரியே வந்துகிட்ருக்கு. இவனை மாதிரி அவன் இல்லை. ரெண்டாவது தடவை ஃபாலோ பண்ணதில் அவன் பொண்ணுங்க இஷ்டத்தில் வீக்கு தான். அவன் தெளிவாக இருக்கான், இவனை மாதிரி கிடையாது. இவனை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஆடை வச்சு அந்த ஆடை தூக்கிடலாம். ஃபஸ்ட் ஆட்டுக்கு பொறாமத்தன் அதிகம். இவன் ஆர்வகவர்த்தனத்தால் எல்லாத்துக்கும் சேட் பண்ணி மாட்டுக்குவான். அந்த ஆர்வகவர்த்தனத்தை சரி செய்கிறது ரெண்டாவது ஆடு தான். இவன் பொண்ணுங்க இஷ்டத்தில் ரொம்ப வீக்கு. இவனை அடித்தா போதும், அவன் தானாக வெளியே வருவான். ஒருத்தன் மூளை, இன்னொருத்த வேலை. நாங்க போட்டோம்டா. இதே மாதிரி தானே விட்டுருங்கன்னு சொல்லி தெரிஞ்சுன அதுக்கு என்ன சொன்ன? ஒரு இலி இழுத்துட்டு விட்டுட்டா மச்சான்னு சொன்ன. உனக்கு பொருள் இல்லை, ஒன்றும் பொருள் இல்லை. மச்சான் இப்போ ஒரு சிலாக்கி மாட்டிருக்கடா. சூப்பர் மச்சான், ஃபர்ஸ்ட் இது சாப்பிடுவோம், மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஏய் இதோட 25 ஆகுதுடா சூப்பர்ல பாத்துக்கலாம் பாத்து பாத்துக்கலாம் இப்படி தானடா நாங்க அவன போட்டோம் என்னடா வலிக்குதா இதே மாதிரிதான் எங்களுக்கும் வலிச்சிருக்கோம் கத்துடா நல்லா கத்து உன்னை யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க இதே மாதிரிதான் நானும் இவங்க கிட்ட கெஞ்சினா ஆனா இவங்க என்ன விடவே இல்லனா என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க இவனுங்க கிட்ட கெஞ்சிருப்பானுங்கண்ணா நாங்கெல்லாம் பாவோண்ணா இனியாவது உன் கதை முடிஞ்சுதுடா வணக்கம். டிக்டாக் நிறுவனம் தங்களது செயலியை முற்றிலும் முடக்குவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவான செய்திகளை காண்போம். கடந்த ஒரு மாத காலமாக டிக்டாக் செயலியில் கொலை மற்றும் கொடூர வீடியோக்கள் டிக்டாக் கில்லர் எனும் பெயரில் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இவனை டிக்டாக் சைக்கோ எனவும் அழைக்கின்றனர். இவன் கொலை செய்யும் நபர்கள் யார் யார் என்றால், டிக்டாக்கில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் மந்திரங்க பேச்சாளர்களை தேடி கொலை மற்றும் கொடுமைகள் செய்து தனது ஐடியில் பதிவேற்றி வருகின்றான். டிக்டாக் கில்லர் வீடியோ வாயிலாக எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளான். அது என்னவென்றால், 24 மணி நேரத்திற்குள் அவர்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளாவிடில் இக்கொலை சம்பவம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளான். இவ்வெச்சரிக்கையின் கீழ் டிக்டாக் நிறுவனம் தனது பயனாளிகளின் நலன் கருதி செயலியை முற்றிலும் முடக்கியுள்ளது. இதனால் பல நஷ்டங்களுக்கு உள்ளாகிய நிறுவனம் இது குறித்து தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.